கண்ணனாருடைய வருவிக்கப்பட்ட தினத்தை சீரும் சிறப்புமாக பெருங்களத்தூர் நகரத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த திருச்சங்கத்திலே திருவிடத்திலே விழா பொலிவோடு காணும் பொருட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்து சகோதர பெருமக்களுக்கும் இந்த விழா சீரும் சிறப்பும் ஆக நடைபெறுவதற்கு இங்கே வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆண்மினேய ஒருமைப்பாட்டு உரிமை சகோதர பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை வந்தனத்தை சமர்ப்பித்துக் கொள்ளுகின்றேன். தெய்வத்தை நினைப்பதெல்லாம் திருநாள் தான். தெய்வத்தை மறந்த நாள் நேரமெல்லாம் கருநாள் தான், கரிநாள் தான். இங்கே நல்ல நாள் பார்க்க வேண்டியதில்லை. தெய்வத்தை பற்றி பேசுகின்ற எந்த நேரமும் புனிதத்தன்மை உடையதுதான் அது. பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றிடுவோர் பவநெறி இதுவரை பரவியது அதனால் செந்நெறி அறிந்திலர் உலகோர் செறியுருள் அடைந்தனர். புன்னெறி தவிர்த்து ஒரு பொதுநெறி எனும் வான் புத்தமது அருள்கின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக என்ற என் அரசே தனி நடராஜ என் சத்குருமணியே. வள்ளலார் எல்லோரும் அவதாரங்கள் எடுத்தார்கள். நாம கூட அவதாரம் தான். நாம வந்ததும் அவதாரம் தான். ஆனால் வள்ளலார் அவதாரம் அல்ல. இறைவனால் அருட்பூரணத்தை பெற்றுக்கொண்டு இந்த நில உலகத்திலே வருவிக்க உற்று இந்த நில உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அகத்து கருத்து புறத்து வெளுத்திருக்கக்கூடிய அந்த மானிட தேகத்தை பெற்றவர்கள் அனைவரையும் புறத்திலே வெளுத்திருப்பது போல அகத்தையும் வெளுப்பதற்கென்றே இந்த நில உலகத்திற்கு வந்து அதற்கென்று இறைவனிடத்திலே உரிமை பெற்று சுத்த சன்மார்க்கத்தை போதிக்க வந்த பெருங்கருணை திறத்தர். பேருற்ற உலகில் ஒரு சமய மதம் நெறியலாம் பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு என உணர்ந்திடாத உயிர்கள் பல வேதமுற்றும் அங்கும் இங்கும் போற்றும் இறந்து வீண் போயினர். இனி விரைந்து வீண் போகாதபடி புனிதம் ஒரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதி நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேளை புரிக என்று இட்டனம் மனத்தில் வேறு எண்ணற்க என்ற குருவே. அப்படி பார்த்தால் பாருங்கள், இதற்கு முன் வந்தவர்கள் ஆழ்வாராதிகளும் இருக்கட்டும் திருக்கைலாய பரம்பரைகளாக இருக்கட்டும் அகசந்தான குறவர் புறசந்தான குறவர் சந்தான குறவர்கள் சமய குறவர்கள் எல்லோருமே இந்த பாட்டிலே அவர்கள் எல்லோருமே அங்கு சிக்கிக் கொள்கிறார்கள். அகத்தை கருத்து வள்ளலார் காலத்திலே சமகாலத்திலே சீரடி பாபா வாழ்ந்தவர், தயானந்த சரஸ்வதி வாழ்ந்தவர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தவர், ராஜாராம் மோகன் ராய் இருந்தவர், வண்ணச்சரமம் தண்டபாணி சுவாமிகள் இருந்தவர்கள், கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் இருந்தவர், சென்னையிலே வேதாந்தி முத்துகிருஷ்ண பிரம்மம் இருந்தார், ஆறுமுக நாவலர்கள் இருந்தார்கள், காஞ்சி காமகோடி பீடத்தில் இருந்த பெரியோர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அத்தனை பேர்களுமே அகத்தே கருத்திரு புறத்தே விழுத்திருந்த உலகர் அனைவரையும் என்று இங்கே இந்த பாடலை சமர்ப்பிக்கின்றார், தெரிவிக்கின்றார். அப்படியானால் அவர்கள் கேட்டிருக்கலாம். சென்னையிலே 35 வருட காலம் வதிந்தவர் அவர், அவரை கேட்டிருப்பார்கள். ஆனால் இது உண்மைதானே? வாயடங்கி இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஆன்மா இயற்கை குணம், இந்த ஆன்மாக்கு இயற்கை குணம் தயவு. தயவை இழந்த காரணத்தினாலே அகம் கருத்து விட்டது. அகம் கருத்து இருக்கிறது, இரக்கம் இல்லை, தயவு இல்லை. ஏன் இல்லை? வள்ளலார் சொல்லுகிறார், சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும்.
சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்து வித்தர்கள் வேண்டும். இதுதான விண்ணப்பமாக்கிறார் வள்ளலார். ஏனென்றால் ஆன்மனேய ஜீவகாரணத்தினாலே ஜீவகாரணம் இருக்கிறது, உயிரக்கம் வரும் உயிர் இறக்கம் பற்றி இவ்வுலகிலே வரும் உயிர் இறக்கம் வரும் உயிர் இறக்கம் பற்றி உலகிலே இறக்கம் ஒருவில் என் உயிரும் ஒருவம் என் உள்ளத்து ஒருவனே என் பதத்தானே. வரும் உயிர் இறக்கம் பற்றி இவ்வுலகிலே என் மனம் சென்றதோறும் என் மனம் சென்றதோறும் வெறுவி வெறுவின்னா பயந்து வெறுவி நின்னடிக்கே விண்ணப்பித்திருந்தேன், விண்ணப்பம் செய்கின்றேன் என்றும். உருவ என் உயிர் தான், உயிர் இறக்கம்தான், இரண்டிலை ஒன்று. இறக்கம் ஒருவில் என் உயிரும் ஒருவும் என் உள்ளத்து ஒருவனே என் பதத்தானே. என்னையும் இறக்கம் தன்னையும் ஒன்றாயிருக்கவே இசைவித்து மன்னி வாழ்வுற வருவித்த கருணை வள்ளல். அந்த வள்ளல் யார்? கடவுள். கடல் கூட வற்றி போகும், ஆனால் கடவுள் கருணை வற்றாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அருட்பெருஞ்சோதி வள்ளலார் ஒரு புணருத்தாரணம் செய்கிறார் நமக்கு, ஒரு கைங்கரியம் கொடுக்கிறார் நமக்கு. இதுவரையில் வந்த சமய மதவாதிகள் எல்லாம் இந்த கடவுளை காணவில்லை. அவர்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ர மும்மூர்த்திகளைத்தான் கண்டார்கள். அவர்கள் அவரைத்தான் சொல்றாங்க, அருட்பெருஞ்சோதி என்ற ஒரு கடவுள் இல்லையே தெரியாது அவர்களுக்கு. பாடல்கள் சொல்லுகிற நான் இப்பொழுது நாம் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய கடவுளர் எப்படிப்பட்டவர்கள்? மாதே கேள் அம்பலத்தே திருநடம் புரியும் பாதமலர் அணிந்த பாதுகை புறத்தெழுந்த மாதேவர் ருத்திரர்கள் அணுக்கள் மாதேவர் ருத்திரர்கள் ஒரு கோடி கோடி. எங்க இருக்கிறாங்க? பாதுகை புறத்தே. பாதுகை என்ன தெரியுது இல்லைங்கள? ராமாயணத்துல வருத பாதுகை பரதன் பாதுகாப்பட்ட விஷயங்கள் செய்யறாரு. அந்த பாதுகை புறத்தெழுந்த அணுக்கள் மாதேவர் ருத்திரர்கள் ஒரு கோடி கோடி. வலை பிடித்த நாரணர்கள் ஒரு கோடி கோடி அங்கதான் இருக்காங்க. போதேயும் தாமரையில விற்றிருக்கக்கூடிய பிரம்மாக்கள் ஒரு கோடி கோடி. புரந்தரர்கள் இந்திராதி தேவர்கள் பல கோடியாக உருப்புணைந்தே ஆதேயராய் இங்கே தொழில் புரிவார் என்றால் ஐயர் திருவடி பெருமை யார் உரைப்பார்? அப்படிப்பட்ட கடவுளை தான் அவர் அறிமுகப்படுத்துறார் வள்ளலார் நமக்கு. பிரியன் அருட்பெருஞ்சோதி பெருங்கருணை பெருமான் பெரும் புகழ் பேசுதலே பெரும் பேரு. இந்த தெய்வங்களை பத்தி பேசுறதுல என்ன இருக்கும்? இவங்கெல்லாம் பதமுக்தி, நம்ம போல ஆன்மாக்களையா. நமக்கு உயிர் எத்தின்னு இருக்கு, எத்தனை இருக்கு? ஒண்ணுதானே இருக்கு. அப்ப கடவுள் ஒண்ணுதானே இருக்கணும். இத்தனை கடவுள் இதுக்குள்ள இருந்தாங்கன்னா என்னாச்சு? வெறும் போராட்டம் தான் ஆகும். அதனாலதான் சமய மதங்கள்லாம் வந்து பேயா அலையிறது. அவர்கள் படைத்த வேதங்கள் அதுதான் உயர்ந்தது என்றும் அவர்களுடைய கடவுள் உயர்ந்தவர் என்றும் இப்படித்தான் அவர்களுடைய ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் பெரிதாகவும் அதன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட வேதாகமங்கள் எல்லாம் உயர்ந்தது என்றும் புனிதத்தன்மை என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது திருப்பதி இருக்கு, ஒரு புனித ஸ்தலமாகத்தான் நாம் கருதி கொண்டிருக்கிறோம். சிதம்பரம் இருக்கிறது சைவர்களுக்கு புனித தலமாக கருதி கொண்டிருக்கிறோம். திருவரங்கம் இருக்கிறது வைணவர்களுக்கு புனித தலமாக கருதி கொண்டிருக்கிறோம். மீனாட்சி இருக்கிறது. யாராவது அந்த திருமூலட்டானம் அந்த திருக்கோயில் உள்ளே புகுகின்றவர்களுக்கு கொலை குலை தவிர்த்தவர் மாத்திரம் உள்ளே புகுத என்று ஒரு சட்டம் விதித்திருக்கிறார்களா? இல்லையே. ஆனால் ஞான சத்திய ஞான சபைக்குள்ளே உள்ளே வெளிப்புறத்திலே கொலை குலை தவிர்த்தவர் மாத்திரம் உள்ளே புகுத என்று மக்கள் எல்லாம் வரமாட்டாங்களே. அப்ப நம்ம கட்டின ஞான சபை என்ன ஆகும் அப்படி நினைச்சாரா? ஆன்மாக்கள், இந்த ஆன்மாக்கள் எத்தனை கோடி முறை போராடி போராடி ஒவ்வொரு முறையும் அல்லாடி கொண்டு தன்னுடைய கர்ம வினைகளை பெருக்கிக் கொண்டு மலை போல் குவிந்திருக்கிறது சஞ்சிதம் போல. அதை அனுபவிப்பதற்கு எத்தனை கோடி பிறவிகள் எடுக்க வேண்டும்? முக்திக்கரையை அடைவது எப்படி? அதற்கென்றே வள்ளலார் இறைவனால் வருவிக்கவற்றவர் தான். இந்த பிறவிகளை ஒழித்து ஒழித்து நாம் இறைவனிடத்திலே போய் சேர வேண்டும். நாம் எங்கிருந்தோம், எங்கிருந்து வந்தோம், அந்த இடத்திற்கே போய் செல்ல வேண்டும் என்பது ஒரு பக்கம். ஆனால் வள்ளலார் அவற்றை மாற்றி அமைக்கிறார்.
வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் என்றோ, கேள்விக்குறி, எல்லோரும் ஒருவன் என்றோ, அவர்களை போல இவரா இருந்தா மூர்த்திகளை உருவாக்கி இருப்பார் சிலைகளை. இவர் தனி வழிபாட்டை, தனிப்பட்ட வழிபாட்டை ஏற்படுத்திருக்க முடியாது. இவர் அவர்களை காட்டிலும் தனித்தவர். இவர் இவர் தனிமைப்படுத்தவர். அவர்கள் வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபினில் இவர் ஒருவர். இவர் வேறு, வேறுபட்டவர். அந்த கூட்டத்திலே இவர் வேறுபட்டவர். புதியன் என்று என்னை போக்குகிறோம். இவர் புதிதல்ல. புதியன் நீங்கள் சொல்றீங்க, இல்ல நான் பழையவன். புதியன் என்று என்னை போக்குகிறோம். பூர்வத்திலும் பொன்னடிக்கு அடிமை பதிய வைத்தனன். பல பிறவிகளிலே இறைவனுடைய பொன்னார் திருவடிக்கு நான் அடிமை பூண்டவன். ஆதலினால் அந்த பழங்கணக்கினை பார்ப்பதில் முதியன் என்று, எந்த பணிவிடையும் செய்வதில் மூர்க்கனும் என்று. புதுமையன் அல்லேன், உனது பூங்கலுக்கு பன்னால் அன்பு பூண்டவன் தான். பாருங்க, அதனாலதான் வள்ளலார் சொன்னார், கால் காட்டி காலாலே காண்பதுவும் எனக்கே காட்டிய நீ கருணைக்கு கைமாறு ஒன்றில்லைன்னு. அந்த சமயவாதிகள் எல்லாரும் திருவடி தீட்சை கடைசிது, நாங்கள் திருவடி தீட்சை கடைசிது எடுத்த வச்சு உச்சியில வச்சாங்க. ஆனா வள்ளலாருக்கு என்ன பண்ணாங்க, பாதத்துக்களை யார் யார் வச்சது பாருங்கன்னு காட்டினாங்க. பதமுக்தி, பரமுக்தி இல்ல, பதமுக்தி. பிரம்மாவுக்கு, பிரம்மாவுக்கு 432,000 வயசுங்க. 43 நிலைகளிலே ஒரு நிலை அனுபவம் பெற்றவர். 432,000 வயசு பெருமாள் நாராயணன், அவருக்கு 864,000 வயசு. ருத்ரமூர்த்தி, மகாதேவன் என்று சொல்லக்கூடிய ருத்ரமூர்த்திக்கு 12,96,000 வயசு. மகேஸ்வரனுக்கு 17,28,000 வயசு. சதாசிவத்திற்கு 21,60,000 வயசு. இவங்கெல்லாம் நொடியில ஓடிக்கிட்டே இருக்கு. இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க, அடைக்கலமா கேட்டு வரம் கேட்கறாங்க. எங்க வாய் ஆயுள்லாம் முடிஞ்சு போகுதுன்னு அவங்க தவியா தவிக்கிறாங்க. எங்க இருக்காங்க, சத்திய ஞான சபை ஆகாயத்திலே அவர்களெல்லாம் தவறுத்துப்பட்டு இருக்காங்க. மனிதர்களோ மாணவரோ மலரையனோ தனித்த ஒரு திருவார்த்தை கேட்பதற்கு கோடித்தவம் செய் நவம் செய்ய கோடித்தவம் செய்து நிற்கின்றார். நவம் செய்த நிலத்தை ஞான சபையில அங்க இருக்கிறாங்க. ஆகையினாலே சாகாத கல்வி என்பது இந்து சமயத்திலிருந்து வெளிப்பட்டதுதான் சாகாத கல்வி. மற்ற சமய மார்க்கங்களை கிறித்துவத்திலே சாகா கல்வி கிடையாது. இஸ்லாமியத்திலும் சாகா கல்வி கிடையாது. அவர்கள் முற்பிறப்பையும் பிற்பிறப்பையும் நம்ப மாட்டார்கள். ஆனால் அவர்கள் குடும்பத்திலே இரட்டை குழந்தையாக பிறக்கின்ற பொழுது ஒன்று ஓமையாக பிறக்கும், ஒன்று பேசுகின்ற குழந்தையாக பிறக்கும், ஒன்று அறிவாளியாக பிறக்கும், ஒன்று முட்டாளாக பிறக்கும். இதெல்லாம் எதனால் வந்தது என்றால் விஞ்ஞானத்தை ஒப்பிட்டு பார்ப்பார்கள், ஒப்பிட்டு சொல்லுவார்கள். இது முற்பிறப்பிலே செய்த கர்மவினையினாலே இப்பிறப்பிலே அவைகள் அந்த தண்டனையை அனுபவிக்கின்ற காலத்திலே மிஞ்சி இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடியதை இந்த பிறப்பிலே அவர்கள் அனுபவிப்பதற்கென்றே இந்த நிலவுலகத்திற்கு வந்து பிறப்பது தெரிஞ்சுக்கணும். நாம ஏன், நம்ம குடும்பத்தில் இருக்கிற 4 பிள்ளை இருக்கு. 4 பிள்ளையுமே நாம பத்த பிள்ளைங்க தானே. 4 பிள்ளையுமே எல்லாமே அறிவா இருக்கா? அறிவா இல்லையா? ஒன்னு ஊர் சுத்தம், 3 வேலைக்கு போவோம். ஆனா ஊர் சுத்துற குழந்தைங்களுக்கு தான் இட்லி அதிகம் வைப்பாங்க, பதார்த்தம் அதிகம் வைப்பாங்க, சோறு அதிகம் வைப்பாங்க. எல்லாமே குன்றா சாப்பிட்றான். ஏன்னா அது ஊர் சுற்றுது, சம்பாதிக்க தெரியாது. என்ன பண்றது, 3 பேரை சம்பாதிக்கிறான், எவ்வளவுனாலும் சாப்பிட்டுன்னு வருவான். இவங்களாம் பார்க்க வேண்டியதில்லை, அவனை தான் பார்க்கணும்னு. தாயானவள் ஒரு தனி பார்வை பார்த்துருக்கு. கடவுளை அப்படித்தான் இருக்கார், வள்ளலார் அப்படித்தான் பார்க்கறாரு. கல்லாருக்கும் கற்ற வருத்தம், காணாருக்கும் கண்ட வருத்தம், வல்லாருக்கும் மாட்டாருக்கும், மதியாருக்கும் மதிப்ப வருத்தம், நல்லாருக்கும் பொல்லாருக்கும், நரர்களுக்கும் சுரர்களுக்கும், எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்றவர் அந்த இறைவன் அருட்பெருஞ்சோதி. பொதுவா இருக்கிறார்,
என்னங்க நீங்க வள்ளலார் வந்தாரு ஒரு சன்மார்க்கத்தை உருவாக்காத நாட்டுல என்ன அக்குறும்பு என்ன சார் இந்த ஒரு பெண்கள் கூட சுதந்திரமா போக முடியலையே சைனா அக்குறும்பு ஓடுறாங்களே அங்கங்க கொலை நடக்குது அங்கங்க விபத்து நடக்குது நாட்டுல பஞ்சம் நடக்குது என்ன இந்த மாதிரி அரசியல்லாம் இருக்குதுன்னா கடவுள் என்ன பண்ணுறாரு கடவுள் என்ன பண்றாரு இயற்கை நிலத்துல ஒப்படைச்சிருக்கிறாரு ஏன் கடவுள் அதை திருத்தப்படாதான்னா கடவுள் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறாரு நல்லது எது கெட்டது என்று நமக்கு அறிவை தந்திருக்கிறார் ஆறு அறிவை தந்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் கடவுள் கருணை உள்ளவர் ஆகையினால இன்னும் பிறவி இன்னும் கீழ்பிறவியை எடுக்க வேண்டிய நாம் அந்த பிறவிகளை எடுக்காமல் மானிட பிறவிக்கு வந்திருக்கிறோம் நாம சீக்கிரம் பிறவி முடிந்து கடவுள் நிலையை அடைவதற்கு அதனால்தான் ஜீவகாரணத்தை போதித்தவர் வள்ளலார் உயிர் இறக்கம் நோவாத நோன்புங்க கஷ்டமே கிடையாது போய் மலையில இருக்கிறது புகையில இருக்கிறது வனத்துல இருக்கிறதுன்னா மழையிலையும் வெயிலையும் பனியிலையும் இதெல்லாம் தன்னை வருத்தி இறை அருளை பெற முடியாது பெறவே முடியாது நோவாத நோன்பு என் போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாரா வரம் என்னை போல் சார்ந்தவரும் தேவா நீர் பேரருளை என் போல் பெற்றவரும் எவ்வுலகில் யார் உல சற்றே அறையின்னு கேட்கிறாரு அருள்பெருஞ்சோதி கடவுளையிடம் ஓவாத உண்டு படுத்து உறங்கி உணர்ந்து விழித்து கதைபேசி உடம்பு நோவாது உளமடக்காது ஓஹோ நோம்பு கும்பிட்டே சாகாவரம் சன்மார்க்க சாகாவரம் சன்மார்க்க சங்க மதிப்பும் பெற்றேன் என் சதுர்தான் பெரிதே ஆகா என் சரித்திரத்தை நினைக்கில் அதிசயமே என்றார் நோவாத நம்ம இறக்கமா இருக்க முடியாதா புலால விட்டு இருக்க கூடாதா ஏனென்றால் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருப்பதை நாம் உணர்வதே கடவுள் பக்தி சும்மா தேங்காய் உடைச்சிட்டு கற்பூரம் தேய்த்திட்டு ஒரு முழம் பூ எடுத்து அங்க சாத்திட்டு கையை இப்படி தொங்க போட்டா கையை எடுத்து இப்படி கும்பிட்டு வர்றது கடவுள் பக்தியே இல்லை ஒரு ரவுடிக்கு கூட நமஸ்காரம் பண்ணுவாங்க ஒரு போலீஸ் காவல்துறைக்கும் வணக்கம் பண்ணுவாங்க ஒரு பெரியவங்களுக்கும் வணக்கம் பண்ணுவாங்க இந்த வணக்கம்லாம் வெவ்வேறு விதம் கடவுளுக்கு பண்றது ஒரு விதம் தலைவருக்கு பண்றது ஒரு விதம் ஒரு ரவுடிக்கு பண்றதும் ஒரு விதம் ஏன்னா அவனால நமக்கு தும்மா வரக்கூடாது அவனும் கொஞ்சம் நம்ம மதிக்கிற மாதிரி நினைச்சுக்கணும்னு அவனுக்கும் ஒரு கும்பிடு ஆனால் ஒழுக்கத்துல இருக்கணும் ஒழுக்கத்தை தான் எதிர்பார்க்கிறாரு சன்மார்க்கத்துல ஒழுக்கம் எப்படி நல்லொழுக்கம் நற்செய்கை நற்குணம் நல்லொழுக்கம் பொதுப்பட கடவுள் அறிவு பொதுப்பட நல்லறிவு பொதுப்பட நல்லறிவு உயிரிறக்கம் நல்லறிவு உயிரிறக்கம் பொதுநோக்கம் திரிகரண அடக்கம் பாருங்க இவையெல்லாம் இருக்கணும் கடவுள் பக்தி நல்ல நல்லறிவு கடவுள் பக்தி பொதுநோக்கம் திரிகரண அடக்கம் உயிரிறக்கம் இன்னொன்று இன்சொல் ஆடல் எப்பவுமே நாம யாராவது வந்தாங்கன்னா அன்பா பேசணும் தயவா பேசணும் இன்சொல் ஆடல் உயிர்க்கு உபகரித்தல் உண்மை உரைத்தல் உயிர் இறக்கம்னு அதுல சொல்றாரு உயிர்க்கு உபகரித்தல் பரோபகார்த்தம் இதம் சரீரம் இந்த பரோபகார்த்தம் இந்த சரீரம் எடுத்ததின் நோக்கமே பிற உயிர்களுக்கு நாம் உபகாரமாக இருக்க உபகாரியாக இருக்க வேண்டும் படிச்சிருப்பாங்க வேலை கிடைக்காது படிக்காதவனுக்கு சம்பாதிப்பாங்க இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாம் டிகிரி வாங்கினவங்க இல்ல கையில காசு இல்லாத கோட்டை கட்டுறாங்க பேலஸ் எப்படி அவங்க முன்னம் செய்த புண்ணியம் அதெல்லாம் முற்பிறப்பில் செய்த புண்ணியம் அந்த சொல்லி அவங்களுக்கு வாக்க அவங்களுக்கு பரிணமிக்குது அப்படியே எங்கேயோ அப்படி திரும்பி போறவங்க கூட அவங்க பேச்சை கண்டு அப்படியே வராங்க அந்த மாதிரி தெய்வ நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட பரோபகார குணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு காலத்துல நஷ்டமே வராது தயவு இருக்கணும் தயவு இறக்கம் இந்த இறக்கம் தயவு இருந்தால்தான் இன்னொன்று உண்மை இன்னொன்று நல்லறிவு அதாவது உண்மை அறிவு உண்மை இரக்கம் உண்மை அன்பு திருமூலர் சொன்னாரு
என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. தமிழ் செய்யத்துக்கு இறைவன் படைத்தார். வள்ளலார் சொல்றார், எந்தை உனை பாடி இன்புறவே வைத்தருளி செந்தமிழில் வளர்க்கின்றாய் சிறுசபையில் நடிக்கின்றாய். ஆன்ம திருச்சபை இந்த இடம் சமணத்துக்கும் கிடையாது, காட்டினது கிடையாது, கிறிஸ்தவங்களும் காட்ட தெரியாது, இஸ்லாமியருக்கும் காட்ட தெரியாது. இங்கேதான் நமக்கு துரியம் விளங்குற இடம், துரியம் விளங்குற இடம். அதாவது நனவில் ஜாக்கிரம், ஜாக்கிரத்தில் ஜாக்கிரம், சுத்தமாயி போறது கூட அந்த இடம் தான். சுத்தமாயி அசுத்தமாயி போறோம். கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கும், அங்கே ஒரு செய்தி வரும், அவ்வளவுதான் துக்கம், முகத்தொங்க தொங்க போட்டு நாம போயிட்டே சொல்லிட்டு தான். ஆனா சுத்தமாயில அப்படிலாம் கிடையாது, களங்கம் வராது. இந்த சுத்தமாயை நாம கடப்பதற்கு எவ்வளவு நாம இழப்பு பண்ணணும், தியாகம் பண்ணணும். இது எல்லோருமே என்ன பண்ணாங்கன்னா, அந்த பரமார்க்க யோக ஞான, அதாவது ஞான யோக காட்சிகள் தான் விளங்கும். இது படிப்பால் தெரிந்து கொள்ள முடியாது. பூதநிலை, கரணநிலை, மோகினி நிலை, பிரகிருதி நிலை, அசுத்த மாயா நிலை, அசுத்த மகா மாயா நிலை, சுத்த மாயா நிலை, சுத்த மகா மாயா நிலை, சர்வ மகாயன் மாயா நிலை, குண்டலி நிலை, பிரணவ நிலை, பரிகிரக நிலை, திருவருள் நிலை, இதை கடந்து சுத்த சிவன் சுவநிலை, சுத்த சிவ சுகநிலை, இதை கடந்து அதீதமாக இருக்கக்கூடியது. இதை படிப்பால் அறிந்து கொள்ள முடியாது. அறிய வேண்டில் வள்ளலார் சொல்கிறார், ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாகி நிற்கும் விசார சங்கல்பம் உண்டானால், ஆனால் தான் பரோபகாரம் சத்து விசாரம். இறைவன் புகழ பேசணும். அந்த காலத்துல சொல்லுவாங்க, அவன் கதை இவன் கதைலாம் பேசாத, சிவன் கதையா இருந்தா பேசணுவாங்க, சென்னையில உட்காரணும், ஊருக்கு அதெல்லாம் பேசிக்கணும், எங்களை வேற நீ வேற பாவத்தை உண்டாக்கிடாதன்னு. அவன் கதை பேசாத, அவன் அவன் பேசாத, சிவன் சிவன் பேசணும். படிப்பால் அறிந்து கொள்ள முடியாது. அறிய வேண்டியில் ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாகி நிற்கும் விசார சங்கல்பம் உண்டானால் தாழும் குணம் வரும். அந்த தாழும் குணம் இருக்கு பாருங்க, விட்டு கொடுக்குற குணம், தாழ்ந்து போகக்கூடிய குணம், அதுதான் தயவு. இந்த தயவு தான் தவமே புரிகின்றார் எல்லோருக்கான தயவால் அழைக்கின்றேன் கயவாதே தோழி. இதுக்கு தான் தவம் பண்ணணும், தயவுக்கு தான் தவம். ஐயா எனக்கு ரத்தத்திலே ஊறி இருக்குது, எனக்கு கோபம்னா ரத்தத்தில் ஊறினதா, போவே போவாது. கோபம் அதாவது சினம், வெகுளி, வெகுளி என்பது கோபம். கோபங்கிறது அப்பவே வேலை முடிச்சிடும். சினங்கிறது உள்வேக்காடு, அதாவது நெருப்பு பூத்து இருந்தா மேல வெள்ள சாம்பல் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்கும். இது அகத்துல புகஞ்சுக்கினே இருக்கும். இது இது நம்ம சீக்கிரம் காலி பண்ணிடும். அதனாலதான் நமக்கு சீக்கிரம் நமக்கு இந்த நோய்கள்லாம், டென்ஷனு, ப்ரெஷரு, இது அது சேர்ந்து, அப்புறம் என்ன யாருனாக்கா என்னமா கேன்சர் வந்துருதுன்றாரு டாக்டர் கிட்ட. ஒன்னு ஒன்றும் என்னென்னமோ சொல்றேன், பயமா இருக்கு. இந்த பசங்களுக்கு அந்த நாளில் நான் இந்த பிள்ளைங்களுக்கு இதில் ஒன்றும் தெரியாத குழந்தைகளாகி போச்சு, ஓடி ஓடி சம்பாதிச்சேன், ராத்திரியில் தூங்குறது கிடையாது. சார் நிம்மதியாக தூங்குதுங்க, எனக்கு வந்துக்கிற நோங்க அதுங்களுக்கு என்ன தெரியும், நிம்மதியாக தூங்குதுங்க. எவ்வளோ சொத்து சேர்த்து வைக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு எங்களுக்கு கொடுத்து பண்ணீங்க வேலைக்காரன் என்னத்துக்கு. ஒவ்வொரு ஆன்மா அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, வினை வசத்தால் வந்தது தான் நாம. நாம ஒரு பக்கம் ஒரு காலம் வந்ததுக்கு அவர்களும் செய்ய வேண்டிய கடமைலாம் செய்து விட்டாக்கா நாம நம்ம ஜாக்கிரதையா நம்ம பொழைச்சுக்கிறதுக்கு வழி பண்ணணும் இல்லையா, சுத்தமா மறந்து போறோமே. அப்புறம் என்ன பண்றது, அப்போதைக்கு இப்போதே சொன்னேன் நாராயணான் சொல்லி வச்ச மாத்திரம் முடியுமா? ஒரு அதாவது உபச்சாரத்துக்கு சொன்னது அது, அப்போதைக்கு இப்போதே சொல்றேன். அப்ப சொல்ல மறந்துடுவேன், ஏன் மறப்பேன், நீ சொல்லிக்கிட்டே அந்த மறக்காது. நீ உத உன்னுடைய நாக்கு மறந்தாலும் உள்ள மனம் இருக்கு பாருங்க, மறக்கவே மறக்காது, அது சொல்லிக்கிட்டே இருக்கும். சாதாரண டைப்ரைட்டிங் மிஷின், டைப்ரைட்டர் மிஷின்ல அடிக்கிற போது யாராவது பேசினா ஃபிங்கர் எங்க வேலை செய்யுது, அடிக்க ஒரு பிழையே கிடையாது, ஓவர் டைப் கூட பண்றது இல்லையா. அப்படி இருக்கிற போது நமக்கு இறைவனுடைய சிந்தனை சதா காலமா இருந்ததுன்னா என்ன ஆகும். அதனாலதான் நமக்கு என்ன சொல்றாரு, ஒரு மணி நேரம் தூங்குறவன் 1000 வருஷம் ஜீவிக்கலாம், நீ முயற்சி பண்ண தேவை. ஒரு மணி நேரம் தான் தூங்கணும், 1000 வருஷம் ஜீவிக்கலாம். ஆனால் நமக்கு என்ன சொல்றாரு, இல்லற தடுக்கிறவங்க பித்தில் பிடுங்கல் அதிகம் இருக்கும். அதனால என்ன பண்றாரு, ஒரு 6 மணி நேரம் தூங்கு, ஒரு ஜாம நேரம், 3 மணி நேரம் தெய்வத்தை நினைச்சுக்கோ சொன்னாங்க. சரி அப்படி முடியல, ஒரு மணி நேரம் ஒரே இடத்துல 3 மணி நேரம் உட்காந்து நாங்க வழிபாடு பண்ண முடியாது, என்ன பண்றோம்,
இருந்தாலும் உட்கார்ந்திருந்தாலும் கிடந்தாலும் படுத்துக்கிட்டு இருந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் தீன்றாலும் இமைத்தாலும் விழித்தாலும் மன்றிலாடும் மலர்பாதம் குன்றாத உணர்வுடையோர் தொண்டராம் குணமிக்கார். நீ நடந்துனே போனா சரி, சமையல் பண்ண சொல்ல சரி, வெங்காயம் வெட்ட சொல்ல சரி, சாப்பாடு போடுற போதும் வாய் முணு முணுத்துக்கினே இருக்கணும். கைலாயத்துல சிவபெருமான வாய் முணுத்து முணு 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 முணுத்துக்கிட்டு இருந்தாராம். பாவேரி போய் பக்கத்துல என்ன பண்றாருன்னு காது கொடுத்து கேட்டிருக்காங்க. அப்பவும் பொருளை உதவிட்டுதான் அசைத தவிர காதுல கேட்கல. ஒரு சமயம் என்ன பண்ணாங்க, அவரை போய் ஒண்ணு கேட்க போறான்னு நீங்க சொல்லணும்னாங்க. என்ன சொல்ல கேட்கற சொல்லு, இது வரைக்கும் நீ கேட்டது சந்தேகம் கேட்டது இல்லையே. இல்ல இல்ல, நீ உதட்டு அசைஞ்சுக்கிட்டே இருக்க எதுன்னு. நானா அத ராமனை சொல்றேன். எந்த ராமனை? தசரத ராம தசரத மைந்தன ராமனையா? இல்ல இல்ல, வில்லம்ப வில்ல வளைச்சி சீதையை மனம் புரிஞ்சானா? அந்த ராமன் இல்ல. இந்த ராமனுக்கு பிறப்பு இறப்பே கிடையாது, அனாதியானவர். பாருங்க, இந்த ராம பிறப்பு இறப்புக்கு உட்பட்டவன் இல்ல. இலங்கைக்கு போய் சீதையை மீட்டு கொண்டு வந்த ராமன் இல்ல. இந்த ராம அனாதி ராமன், தாயும் இல்ல தந்தையும் இல்ல. அப்படிப்பட்ட ராமனாக இருக்கக்கூடிய இரண்டு மந்திரத்தை சொல்ல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நாம வணங்குற தெய்வமே முணுமுணுத்துக்கிட்டு இருக்குது. அப்ப நமக்கு மரணம் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை நோவது இன்று புதிதன்று என்றும் உளதா. இந்த நோவை நீக்கி ஈவது மன்றியடை நடி போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவரால் ஆவது ஒன்று இல்லை. டாக்டர் கைவிட்டுருவார், ஏமா 99 பார்த்துட்டோமா, ஒண்ணுதான் இருக்கு, 1%. உங்க தெய்வத்தை நினைச்சுக்கோங்கன்னா எந்த தெய்வத்தை நினைப்பீங்க? புத்துக்கோயிலுக்கு போவீங்களா? எந்த கோயிலுக்கு போவீங்க? பால் ஊத்துற கோயிலுக்கு போறதா, இல்ல விநாயகருக்கு போறதா, இல்ல பாதாள விநாயகருக்கு போறதா, இல்ல வெள்ளை விநாயகருக்கு போறதா, வினை தீர்த்த விநாயகருக்கு போறதா, எங்க போறது? விளக்கேத்தி வச்சுட்டு அருட்பரி ஜோதினு சொல்லுங்கம்மா, காரியம் சித்தியாக. இறைவன் எப்படி இருக்கிறாரு? வள்ளலார் சொல்றார், 5 குழந்தை சிதம்பரம் அழைச்சின்னு போறாங்க. சிதம்பரம் அழைச்சின்னு போனதுக்கு அப்புறம் அந்த சிதம்பரம் திருமூலட்டான்னு பாருங்க, பக்கத்துல இருக்குது சிதம்பரம் ரகசியம் இருக்கு. குழந்தைக்கு திரை விளக்கு அந்த சிதம்பர ரகசியத்தை காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே குழந்தை கலகலகலகல்னு சிரிக்க ஆரம்பிச்சுது. அப்பொழுது அப்பைய தீட்சிதர் இருக்கிறார், அவருக்கு இது தெரிந்தது இதனுடைய ரகசியம். இன்று இரவு எங்க இல்லத்துல நீங்க தங்கிவிட்டு தான் போகணும்னா என்ன பார்த்தது? அது பின்னால அந்த பாட்டை சொல்றாரு அவர், யான் மனம் புரிந்த பெருந்தவம் யாதோ, என் சொல்வேன் என் சொல்வேன், ஊன் மனம் உருக எந்த தேற்றி ஒளி உரு காட்டிய தலைவா. வள்ளலார் பொறுத்தர் தான் ஒளி காட்சி கிடைச்சது, மத்தவங்களுக்கு கிடைச்சிருந்தா சாகாத கல்வியை நமக்கு போதித்திருப்பார்கள், அவர்கள் கிடைக்கவில்லை. அதாவது சம்பந்தர், திருஞான சம்பந்தர் நல்லூர் பெருமணத்திலே ஒரு ஜோதி விமானம் வந்தது, காதலியை கைப்பிடித்துக் கொண்டு உள்ளே நுழைகின்ற பொழுது அந்த திருமண வைபவத்திற்கு வந்திருந்த எல்லாம், அதாவது அந்தனர் கூட்டமும் அரச பரிவாரங்களும் அந்த சமையல் சமையல் செய்தவர்களும் கிராமத்தார்களும் அந்த கூட்டம் இந்த கூட்டம் எல்லா கூட்டமும் உள்ளே சென்றது. பக்குவர்கள் அவர்கள், பக்குவமல்லாத ஆன்மாக்கள், அப்படிப்பட்டவர்கள் பத பிராப்தி அடைந்தார்கள். அவர்கள் சில பல காலம் இருந்துவிட்டு மீண்டும் இந்த நில உலகத்திற்கு வந்து பிறப்பவர்கள், பரமுக்திக்கு அது கிடையாது. ஆனால் வள்ளலார் சொல்லுகின்றார், ஜீவகாருண்ய விளக்கத்தால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், ஜீவகாருண்ய விளக்கத்தால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இவ் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களே ஞானிகள், அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுளும் மயமாவார்கள். கடவுள் மயமாகணும். கடவுள் எந்த தன்மை? அந்த தன்மை நாம் அடையணும். அது ஒரு நல்ல இது வந்து இந்த ஆத்துல போறதுனா கடல்ல போய் கலந்ததுனா மறுபடியும் அதை பிரிச்சு எடுக்க முடியுமா? பூவன் தண்ணி பாலா தண்ணி எல்லாம் போகுது, வைகை போகுது, காவேரி போகுது, கடல்ல போய் கலக்குது. அத காவேரி தண்ணி தனியா பிரிச்சு எடுங்க, இந்த பூவன் தண்ணி தனியா பிரிச்சு எடுங்க, இன்னும் எடுக்க முடியுமா? அதனாலதான் நாம என்ன சொல்றாரு, எங்க இருந்து வந்தோம்? அந்த அகண்டத்திலிருந்து கண்டமாக பித்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆகையினாலே அந்த அகண்டத்தினுடைய தன்மை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எந்த தன்மையோ அந்த தன்மையை நாம் அடையணும். கடவுள் ஏகம்,
அநேகன் என்று சொல்வதற்கு அவர் அருள் பெற்ற ஞானிகள் அநேகர், அதனாலதான் ஏகன் அநேகன் என்று சொல்லுவோம். நமக்கும் அந்த வல்லமை கொடுக்கிறார், சித்தி எல்லாம் கொடுக்கிறார். அஷ்டமா சித்திகளை செய்துவிடக்கூடியவர்கள் அவர் மார்க்கத்திலே உண்டு. கடவுள் அருளை பெறாமலே செய்யலாம் அவர்கள். பூதங்களை, பௌதீகம், உப்பு, லவணங்களை சேர்த்து அஷ்டமா சித்திகளை செய்வார்கள். ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய குளிகையெல்லாம் செய்வார்கள். ஒரு இடத்திலே ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளை இல்லாமல் செய்யலாம். இல்லாத இடத்திலே ஒரு மலையை உருவாக்கலாம், மலையை துரும்பாக்கலாம். இவர்கள் பரகாய பிரவேசம், காயம் என்பது கூடு விட்டு கூடு பாயறது, அந்தரத்திலே செல்லலாம், எல்லா உயிர்களையும் தன் வசமாக்கலாம். இப்படி அஷ்டமா சித்தியிலே உண்டு. சமயத்திலே 64 சித்திகள் இருக்கிறது, ஆனால் சுத்த சன்மார்க்கத்திலே 647 கோடி சித்துக்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. ஏவல் கேட்டுக்கொள்ளும், எது பெருசு? 647 கோடி சித்துக்கள் இருக்கியா சுத்த சிவ சன்மார்க்கத்திலே, சுத்த சன்மார்க்கத்திலே ஏவல் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் சாதாரணமா நோவாத நோம்புன்னு நமக்கு நாம இசைவது கிடையாது, விரும்புவது கிடையாது. ஆமாம், எல்லா குறையும் தவிர்ந்தேன், இன்னருள் இன்னருள் எய்தேன், வல்லாரின் வல்லவனானேன், கருணை மருந்தறிந்து நல்லார் எவர்க்கும் உபகரிப்பான் இங்கு நண்ணுகின்றேன். கொல்லா விரதத்தில் குறிகொண்ட கோலத்தனையார், கடவுள் அதை பார்க்கிறார். எந்த உயிரையும் கொல்லாத இருக்கவங்களுக்கு தான் உபகாரம் பண்ணுவார். கொல்லா விரதத்தில் குறிகொண்ட கோலத்தனே, ஐவர் செய்யும் தொழில் எனக்கே அளித்தாய், வள்ளலார போல இறக்கம் உள்ளவங்க யாரும் கிடையாது. இதுக்கு முன்ன இருந்தவங்க யாரும் கிடையாது. அனல்வாதம், புனல்வாதம், சுரவாதம், இதே சரியா போச்சு. சிவசிந்தனைக்கு தடை வந்தது. வள்ளலார் மறப்பேன் அலேன், ஒரு கணமேனும் மறக்கில் அன்றே இறப்பேன், சத்தியம் 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 இசைத்தேன் என்றார். ஒருத்தர் போய் வாதம் பண்ணாக்கா தெய்வத்தை மறந்தாகணும். வள்ளலார் சொல்றார், மறப்பேன் அலேன், ஒரு கணமேனும் ஒரு சனமேன மறக்கில் அன்றே இறப்பேன், சத்தியம் 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 இசைத்தேன். அதாவது எல்லா குறையும் தவிர்ந்தேன், அதாவது இவர் சொல்றார், கட்டமே கடன்றேன், கவலை தொழித்தேன், கலக்கமும் தீர்ந்தனன், பிறவி சட்டமும் கிழிந்தேன், சாவையும் நோவையும் தீர்த்தேன், சித்தமே உடையேன், சிற்சபை உடையான், செல்வ பிள்ளை என்றொரு பேர் பட்டமும் தரித்தேன், எனக்கு இது போதும், பண்ணியத்தவம் பலித்ததுவே என்ற. அப்படிப்பட்ட மரணமேலா பெருவாழ்வை பெற்றுக்கொண்ட ஒரு மகா புருஷர், இந்த இறைவனுடைய எல்லாம் வல்ல தனித்தன்மை பெறும்பது சர்வ காருண்யர், சர்வ வல்லவர், அவருடைய அருளை பூரணமாக பெற்று இந்த நிலவுலகத்திலே வந்து நம்மை எல்லாம் திருத்த வந்த அந்த நாயகனுடைய திருவாய் மொழியை நாம் பேசுவதற்கு எப்படிப்பட்ட பாக்கியம் செய்திருக்க வேண்டும்! கேட்பவர்களுக்கும் அந்த பாக்கியம் இருக்கிறது. பாட்டால் அவன் புகழை பாடுகின்றோர் பக்கம் நின்று கேட்டால் விடைகள் விடை கேட்கும். தரிதனாலும் போவோம். இந்த பேர்க்கங்காரன எவ்வளவு பெரிய நகரமாச்சு! அந்த நாள்ல காலேஜ் ஸ்கூல்ல படிச்சுட்டு போக சொல்ல அது அம்போன்னு கிடக்கும், காலியா கிடக்கும். இங்க நான் 76 வந்தேன், ஒரு குடிசை இருந்தது, 75 விழா பண்ணேன், 76 குடிசையா இருக்கும். ஆனா அன்னைக்கு இருந்த கூட்டம் அதிகமா இருந்தது. இன்னைக்கு தைரியமாய் போச்சு, ஆனா என்ன பார்ப்பான், அது கூட்டம் தானே, அது சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த உயிர் இறக்கம்னு சொல்லிட்டு பொலாக மறுக்கூடாதுன்னு அதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. அதாவது ராமாயணம் சொல்லுவாங்க, ராமாயணத்தை சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க, அதை உன்னிப்பா கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு நல்லதுங்க, துருபிடிக்குது, இரும்புல துருபிடிக்கும். அது சந்திரகிரகணம் போல ஜீவனுக்கு தோஷம் பிடிக்கும், அது சூரிய கிரகணம் போல. இந்த மனச குடிக்கிறது இரும்புல துரு பிடிக்கிற போல, மனச பிடிக்கிறது சந்திர கிரகணம், சூரிய கிரகணம்ன்றது ஜீவனை பிடிக்கும். அதனாலதான் அவங்களுக்கு எல்லாம் என்ன எதை சொன்னாலும் அவன் கண்டுக்க மாட்டான், என்னடா மர மாதிரி நிக்கிறியாடான்னு அவன் மனசு சரியில்லை. மனசு ஆரோக்கியம் கெட்டு போச்சு. அந்த ஆரோக்கியம் திரும்ப பெறணும்னா இப்படிப்பட்ட சத்சங்கங்கள்ல கூடணும். சாதுக்கள் சங்கம் சாரணும், சாரலன்னா முடியாது. எல்லாருமே சாதுக்கள் தான். நான் வந்து இந்த துணி போத்துக்கிறதுனால சாதுக்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களும் சன்மார்க்கத்தில் உள்ளே நுழைந்து இந்த அனுபவ நிலைகளுக்கு நீங்கள் பிரயாசம் எடுத்துக்கொண்டு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் சாதுக்கள் தான். இவர்களெல்லாம் சாதனைகள், சாதனைகள், சாதுக்கள்.
அதனாலதான் ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை. நான் குழால் விட்டேன் 64 காரிலேயே சொல்படிக்க சொல்ல வள்ளலார் பணம் வாங்கி கொடுத்துட்டாரு. 72 திருமணம் ஆச்சு, 73 ஒரு பொண்ணு பிறந்தது. என்ன மாமியார் வீட்டில் சொல்லிட்டோம், குழால கொடுக்க கூடாது, முட்டை கூட கொடுக்க கூடாதுன்னா ஊர்த்தினா குழந்தை இங்கே அனுப்பவே மாட்டான்னு மிரட்டி விட்டேன். என்னப்பா அதுங்களா திருந்தணும், அதுங்க எப்ப திருந்தது? டாக்டர் கிட்ட கடைசியா போறாங்க பாரு, எத்தையும் சாப்பிடாதீங்க, கொஞ்ச நாளைக்கு இந்த பேரம்பேத்திங்களை பார்க்கணும், இதெல்லாம் கொழுப்பு அதிகமாக ஏறி போகுது, கொஞ்ச நாளைக்கு வாயை கட்டுங்கன்றாங்க பாரு. அபராதம் கட்டிட்டு 100,000 அபராதம் கட்டிட்டு அப்பதான் எதுவும் சாப்பிட மாட்டேன். கூட நான் சன்மார்த்து வந்துட்டேன்னு அவங்க கடைசியாக இவர் எழுந்துக்க முடியாது, நான் என்ன சொன்னான்னு அவரை கேட்டுக்க முடியாது. அதனாலதான் நாம அப்ப தெரிஞ்சுக்கலான்றதெல்லாம் விட்டுடணும், இப்பவே வந்துடணும். நான் அதுக்குதான் எடுத்த பிறவி, இதுதான் நமக்கு ஒரு சாய்ஸா கொடுத்துக்கிற இந்த பிறவி. இந்த பிறவில நாம பதிவு பண்ணிடணும், சன்மார்க்கத்துல பதிவு வச்சுட்டோம்னா நம்ம முயற்சியில கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டால் கூட பின்னால பிறவி எடுக்கிற போது அரியர் ஆகும், தொடக்கத்திலே வந்துடுவோம். ஆனா மாயா தேகம் கொஞ்சம் மறைப்பு உண்டாகும், மறைப்பு இப்படிப்பட்ட கூட்டத்துல சேர்ந்து இருக்கிற போது அந்த மறைப்பு நீங்கி ஞானம் உதயமாகும். நல்லதியா வள்ளலாறு அடியார்களுக்கு ஒரு கண்ணீர் விட்டோம்னா கொடுக்க மாட்டார். குழந்தைங்க படிக்கல, உத்தியோகம் இல்லையா, ஐயோ பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுமே, நடந்து தேரும் சத்தியமா அவர் கொடுத்துறாருயா. ஆனா என்ன மோட்சம் கொடுன்னு சொன்னா பக்குவம் பார்ப்பார், உன்னோட சேர்த்துக்கணும்னா பக்குவம் பார்ப்பார், ஆன்ம பக்குவம் பார்ப்பார். அவர் பக்குவம் பார்க்காதவரா இருந்தா, பக்குவம் பார்க்க கூடாதுன்னு இருந்தா திருக்காப்பிட்டுக் கொள்ளுகின்ற பொழுது நீங்களாம் வந்துருங்க என் கூட அவர் செய்திருக்கலாம் இல்லையா. ஆன்ம முயற்சி பண்ணணும், நாம ஜீவ முயற்சி பண்ணணும், அது இல்லாம முடியாது. ஒரு இறந்த பிரயத்தை எழுப்பி கொடுக்கலாம், வல்லம இருக்கு அவருக்கு, 5 வல்லமத்தை கொடுத்தாரு இறைவன் கொடுத்துறாரு. ஐவர் செய்யும் தொழில் எனக்கே அளித்தாய், நீ அருளமதி என் கைவர செய்து உண்ணுவித்தாய், கங்கணம் என் கரத்தணிந்தாய். இது முத்திர, இதை போட்டு போனா எங்க வேணாலும் போலாம். கங்கணம் என் கரத்தணிந்தாய், சைவரனும் நின்னடியார் சபை நடுவ வைத்தருளி தெய்வம் என்று வளர்க்கின்றாய், சிற்சபையில் நடிக்கின்றார். சிற்சபை என்பது ஆன்ம திருச்சபை, ஆன்மாவுக்குள்ள உயிர்க்குள்ள இருக்கிறார், எல்லா உயிரிலையும் கடவுள் இருக்கிறார். சன்மார்க்கம் உண்மையான மேன்மையானது. ஆனால்தான் சிவநெறி, தனி நெறி, அருள் நெறி, பெருநெறி, தயவு நெறி, கருணை நெறி, பாருங்க அன்பு நெறி, கடவுள் நெறி. இது கடவுள் நெறி. நீடுலகில் உற்றவர்கள் நன்குற உரைக்கின்ற நின் வார்த்தையாவும் நமது நீள் கடவுள் சொல்றார் அருப்பெருஞ்சோதி. நீடுலகில் நன்குற, நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும், அந்த ஜீவராசிகள்லாம் நல்லா இருக்கணும்னு நீ எடுத்து சொல்றியப்பா, அது உன்னுடைய வார்த்தை இல்லை, என்னுடைய வார்த்தைன்றார் அவர். அதனால்தான் நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்றார். நீடுலகில் உற்றவர்கள் நன்குற உரைக்கின்ற நின் வார்த்தையாவும் நமது நீள் வார்த்தையாகும். மகனே சற்று நெஞ்ச மஞ்சேல், ஆடுறும் அருட்பெருஞ்சோதி உனக்கே அளித்தனம், அன்பினால் எங்கெங்கும் ஆடி வாழ்க என்ற குருவே. அவர் தான் அந்த குரு, இறைவன் அருள் பெற்ற சத்குரு. ஒரு நடந்து பாதையில போகின்ற பொழுது ஒரு பட்டை மரம் கூட துளிர்ப்போம், ஏரியில தண்ணி இல்ல, குளத்துல தண்ணி இல்ல, சாமி என்னடா உடனே மரங்களெல்லாம் ஒரு சுழி மரம் கேட்டுருவாங்க. வயசு 60 70 வயசானவங்களுக்கு தெரியாது.